ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சவங்களேன் நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் ஆட போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேமில் பார்ட் 2 முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் 3ல என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் அப்படின்ற ஒரு படத்தை வாங்க போகிறோம். இது என்ன பெரிய எம்பிபிஎஸ் பட்டமாடா அப்படி கேட்டு நிச்சவங்களேன் இந்த கேமில் இது பெரிய பட்டம் தாங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டு நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் குதிரையில் போயிட்டு சில ஒர்க்கு பண்ண போகிறோம். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாடில் இல்லையா? ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் சாடில் கொடுக்க போகிறேன். ப்ரோ டேக் இட், டேக் இட், இங்கே வாங்க ப்ரோ. எப்படி பார்த்தீங்களா ஹியூமானிட்டிங்க, ஹியூமானிட்டி பீஜம் போட்டு எல்லோரும் போடுறீங்க, விடிஜி ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விடுங்க. Okay, let's get into the gameplay video. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னுச்சவங்களேன் இந்த குதிரையை இப்போ நான் ஃப்ரெண்டாக போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் இந்த குதிரை மலை ஏறிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து ஏறி ஏறி ஒரு வேலையில் என் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த குதிரை மலை ஒரு சேடலில் போட்டு அப்படியே இந்த கோல்டு ஆர்மர் போட்டு விட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பில்லேஜர் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, ஏன்னா நாங்களே இப்போ அதை தேடி தான் போகிறோம், ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து குதிரை டேம் ஆகலை. ஸோ அவருக்கு டேம் வர வரைக்கும் நான் வந்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நண்பர்களே. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டேம் ஆயிடுச்சு. அவர் டேம் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ நேரமாக அந்த குதிரை வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு வழியாக டேம் ஆயிட்டோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட் ஓகே அப்படியே வந்து இந்த சைடாக போகிறோம், இந்த சைடில் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். அவர் வந்து அந்த சைடாக போயிட்டார். இந்த பாருங்களேன் நான் இந்த சைடாக போகிறேன், அவர் அந்த சைடாக போயிட்டார். அப்புறம் நான் வந்து சரி ஓகே போகிறோம், நான் உங்களே ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி போயிட்டேன். ஏன்னா வந்து இப்போ திடீர்னு ஒரு குழி வந்து செஞ்சுவாங்களேன், அவர் ஃபஸ்ட்டு போனேன் அவர் தானே கீழே விழுவார், அவர் வந்து நம்ம வந்து சேஃப்டியை தப்பிச்சிடலாம். எப்படி ஐடியா மூளைக்காரன்டா இந்த வீட்டுஜி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஒரு ஃபன்னுக்கு சொன்னேங்க, அதுக்காகலாம் நான் பண்ணல. அவர் வந்து சொன்னார், அதாவது வந்து ப்ரோ நான் ஆல்ரெடி ஒரு பில்லேஜர் போஸ்ட்டு பார்த்தேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குதிரை வந்து தண்ணியில் மாட்டிக்கிச்சு. அவர் என் கையில் வந்து ஒரு லெட்டு கொடுத்தாரு, ப்ரோ இந்த லெட்டு இருக்குல்ல ப்ரோ இதை எடுத்து அந்த குதிரை மலை போட்டு அப்படியே இழுத்துட்டே வா ப்ரோ அப்படின்னாரு. நானும் எப்படி போகிறது எது போகிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று அழுத்தி விட்டேன், குதிரை மண்டையில் மாட்டிக்கிச்சு. நானும் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அவர் பாருங்களேன் அவர் வந்து இதே பிளானிங் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குதிரை எடுத்து மேலே கொண்டு போயிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இழுத்துட்டு வந்திருக்கேன். ப்ரோ வேற அறிவு ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இரு ப்ரோ பயப்படாத ப்ரோ, இங்கே தான் பக்கத்திலே இருக்கேன் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லெட் எப்படி எடுக்குதுன்னு தெரியல, லெட்டு எடுத்துட்டு நான் திருப்பி போட்டால் குதிரை மலை ஏற முடியல. அப்புறம் எனக்கு புரியுது, ஓஹோ ஃபஸ்ட்டு லெட்டு வச்சுட்டு குதிரை மலை ஏற முடியாது போல், நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு லெட்டை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம கையை எம்டியாக வச்சுட்டு குதிரை மலை ஏறுவோம்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். அப்புறம் வந்து அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணை நல்லா விரிச்சு தேடுறோம். எங்க பார்த்தாலும் ஒரே மரமா இருக்கு, செடியா இருக்கு, கொடியா இருக்கு, ஆனா அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ஒன்னு புரிஞ்சிருச்சுங்க, நாங்க ஏதோ நல்ல பயங்கரமான காட்டுக்குள்ள மாட்டியிருக்கோம், அது மட்டும் தெளிவா தெரியுது. ஏன்னா இங்க பாருங்களேன் எங்க பார்த்தாலும் மரம் மரமா இருக்கடா, வேற எதுவுமே இல்லை நண்பர்களே. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறமா ஒரு பில்லேஜர் அவுட் போஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்டை கண்டுபிடிச்சதே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டெசர்ட்டில் போயிட்டு தண்ணி கண்டுபிடிச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த சப்ப மூக்கனுக்கு வந்துட்டானுங்க, இவனுங்களை அடிக்க நான் வரல, டேய் நான் என்ன உங்களை மாதிரி சில்ற பசங்களை அடிக்க வந்து நினச்சிங்களா, உங்கள் தலைவன் அடிக்க வந்தேன்டா, யாரா இவங்க தலைவன் அப்படி கேட்டு நினச்சவங்களேன். அவனை அடித்தாதான் வந்து நம்மளுக்கு அந்த பேட் உமன் எஃபெக்டே வரும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பொடி வச்சுட்டு மண்டையில் ஒரு கிருதா வச்சுட்டு, சி மண்டையில் பூரா கிருதா இருக்க முடியும், ஸோ மண்டையில் கிருதாலாம் இருக்காது. பட் அவன் வந்து பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஸோ நீங்கள் அவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், கோயால இந்த சப்ப மூக்கனுங்க வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, டே தம்பியே உங்கள் தலைவனை போய் கொஞ்சம் கூட்டோடா, நானும் அவன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு தேடுறேன், பயப்பில் கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஆங்கிரி ஆகிட்டேன். இங்கே பாருங்கள் கோயாலகள் எங்கடா உன் தலைவன், இங்கே வாடா நானே ஒரு ஊருக்கு தலைவன், உன் தலைவன் நான் வர சொல்கிறேன் சொல்லிட்டு ஆங்கிரி ஆகிட்டேன். இந்த பில்லேஜஸ்லாம் பயின் பண்ணுங்க, ஐயோ வர ஆங்கிரி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிரி ஆனோம்னா என்னன்னு தெரில, இந்த கேமில் வந்து புதுசாக ஒரு ஜீவன் வந்திருக்காங்க பாருங்களேன், என்னன்னே தெரில, நான் கூட எனிமி நினச்சேன் ஓகேங்களா. ஸோ அப்புறம் இந்த நம்பு எடுத்து ஒரு அடியை உருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஒரு அடி போட்டேன். அப்புறமா தான் தெரியுது அது இனிமே இல்லை வேறு ஏதோ ஒரு ஜீவன் சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா, நான் அடித்து கூட அது என்ன எதுவுமே பண்ணல. ஸோ நான் அடித்து அதை என்ன அடிச்சிச்சுன்னா அது எனிமி, பட் நான் அடிச்சுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு, அதுலேயே தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு நல்ல ஜீவன் ஓகேங்களா, பட் அது வந்து ஒரு எனிமி கிடையாது, அது ஏதோ ஒரு நல்ல ஒரு பெட்டு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.
ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நானும் பார்க்குறேன் ஒரு நாள் இந்த தலைவன் கீழே எங்கேயும் ஒழிஞ்சிட்டானா அப்படின்னு பார்க்குறேன். கீழேயும் இல்லை இங்கேயும் இல்லை. டேய் எங்கடா போனேன், நான் வேற ரொம்ப ஆங்கிரியா இருக்கேன்டா, ரெண்டு மூணு பேரை சாவடிக்கிறோனே தோணுதுடா, எங்கடா இருக்கீங்க இங்கே பாருங்க, கண்ணுக்கு தெரில. அப்புறம் ஜில்சோன் ப்ரோவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் வந்து கொய்யால என் ஃப்ரெண்ட் அடிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி நான் அடிக்க போனேன்னா, நான் அடிக்க போறேன் என்ன அடிக்க மாட்டானே, ஏன்னா நான் ஆங்கிரி ஏட்டில் ஓடுறாம பயத்துல கோயால அந்த பயம் இருக்கணும்டா தம்பி, அடிக்கிறான தம்பி 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 ஆங்கிரிலாம் இல்லை திருப்பி 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 ஐயோட இவன் வர பயந்து ஓடுறான்னு தோணே அப்படியே வந்து திரும்பிட்டான். ரொம்ப கோவக்காரன் நினைக்கிறான் அவன். டே டே தம்பி இரா ரா 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 உன் தலைவனை கூட்டோடா, டே முடிஞ்சா உன் தலைவனை கூட்டோடா, எங்கடா இருக்கான், ஓடி ஒழிஞ்சிட்டான் உங்க தலைவன், கொஞ்சம் இங்கே வர சொல்லு, கண்ணை நோட்டி விட்டுருவேன்னு சொல்லு அவன்கிட்ட மண்டப்பையன். இந்த சப்ப மூக்கணுங்களுக்கு ஒரு தலைவன் தான் குறைச்சலு, டேய் அவன் மூச்சாச்சு ஒழுங்கா இருக்குமா, ஏன்னா அவன் மூக்கம் வந்து சப்ப மூக்கா இருக்குமா. கோயாலா இங்க பாருங்களேன் அவனே, என்னடா நானா பாத்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் கம்பு விட்டுட்டே இருக்கானுங்க எல்லாரும். என்னன்னு தெரியல, ஜில்சோல் ப்ரோவே அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே சிரிப்பிடுச்சு, அவர் சொல்றாரு ப்ரோ இன்னும் கூட எல்லாம் ரெடியா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சம சிரிப்பு, நானும் இங்க நின்றுட்டு இருக்கேன், எல்லோரும் பாருங்களேன் ஏதோ அடிமை மாதிரி அவரையே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு, டேய் ஏன்டா அவர் அடிக்கிறீங்க பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெட்டில் வெட்டில் குத்துல குத்துல யாரா வண்டா தம்பியா, ஏங்க இவன் தலைவன் வந்துட்டாங்க பாருங்க, சீக்கிரம் நான் வந்து சாப்பாடை சாப்பிட்டு அவன் தலைவன் அட்டாக் பண்ணோம். அங்கே இருக்கான் பாருங்க, மண்டையில் ஒரு பேனர் வச்சுட்டு சப்ப மூக்கு பேனர், ஓகேங்களா, அவனை இவனுங்க மூக்கு வந்து அழகுன்னு இவனுங்க நினச்சிக்கிறானுங்க போல, அவனுங்க மூக்கே ஒரு பேனர் ஆக்கிட்டு அதை வர மண்டையில் வச்சுன்னு வராம பாருங்களேன் கோயாளிகளாம் தலைவன். ஸோ தலைவனை போட்டு தெளிச்சு இப்போ நாங்கள் சொன்ன பிளானை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னென்னா வந்து தலைவனை போட்டு தள்ளிட்டு அந்த ஓமன் எஃபெக்டை எடுத்துட்டு ஒழுங்காக நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம், இவனுங்கிறதுக்கப்புறம் அடிக்கவே கூடாது. ஸோ இதுதான் பிளானு. பட் அவர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்களா, அதனால அவரால் ஷீல்டு போட்டு வெயிட் பண்ணிருந்தார். நான் சொன்னேன் ப்ரோ நான் வில்லேஜுக்கு ஓடிடுறேன், நீங்களும் எப்படியாவது வில்லேஜுக்கு வந்துருங்க, பார்த்து செத்துராமல் வந்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டீலிங் போட்டுக்கிட்டோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நாங்கள் வந்து ஒரு வேலையை வில்லேஜுக்கு வந்துட்டோங்க. ஸோ வில்லேஜுக்கு வந்துட்டோடனே ரெய்டோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்கலாம் டே என்ன லாப்பீஸு அது இதுன்னு வச்சுருக்க இன்வென்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் புரியும், ஏன்னா வந்து நாங்கள் வர வழியில் அடுத்த வீடுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம், அது வந்து கண்டிப்பாக உங்களை எனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், ஓகேங்களா. நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருக்கோம், ரொம்ப பெருசாலால் கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிடுவீங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்ட் டூவில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து பார்ட் டூவில் வேறு ஒன்று பண்ணிட்டேன், ஸோ இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் இவ்வளோ ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கான் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எங்கடா இருக்கானுங்கடே தம்பி, வேற ஒரு ஹைடிங்கு விடிஜிஸ் கம்மிங்க, எங்கடா அவனுங்க ஆலய காணும், எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல, சாரி வெயிட் பண்ணி பார்ப்போம், இங்கே தான் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்க. இங்கே பாருங்களேன் ஒரு ஆடு வந்து என்னையே குறுகுறுன்னு பார்க்குது. டேய் ஆடு இங்கே ரெய்டு போகுது தம்பி, ரெய்டு ரெய்டுன்னு என்னன்னு தெரியுமாடா, இல்லை கண்ட்ரி ப்ரூட்ஸ் ரெய்டுன்னு என்னன்னு தெரியுமாடா, ரெய்டுன்னா ஃபைட்டு, கிளம்பு கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு. நம்ம வாரம் கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணுறோமே. சரி ஓகே, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஜில்சோன் ப்ரோ வந்து ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ என்ன வந்து அடிச்சிட்டு இருக்கா என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து இருங்க ப்ரோ வண்ட ப்ரோ அப்படின்னு எங்கே பாருங்க, சம்மடி வாங்கிட்டாரு, அவர் ஹெல்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சான். அப்போ நான் வந்து ப்ரோ இருங்க ப்ரோ நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க ரைடில். ஸோ அந்த ரெண்டு பேரை போட்டால் போதும் ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்க ரைடு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிச்சிடலாம். இன்னொருத்த வந்து சவுண்டு கேட்குது, எங்கேயோ நிற்கிறான் பயம் போல அப்படின்ட்டு, அங்கே பாருங்க தெரியுறான் உங்களுக்கு. ஸோ இந்த கடல் தாண்டி அவன் அடிக்க போனோம். நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன், ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடலை தாண்டி யார் யாருக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது பாருங்களேன், இவனுக்காண்டிலாம் நம்ம கடல் தாண்டி போக வேண்டியது இருக்குது, உனக்காகலாம் சூனாக போனால் கடல் தாண்டி வரணும். சரி ஓகே, ஆனால் ஜில்சோன் ப்ரோ தான் நிறைய அட்டாக் பண்ணார், நான் கடைசியில் ஒரு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு இந்த ஒரே ஒருத்தன் தாங்க எங்களை ரொம்ப அலைய விட்டோம், நாங்களும் தேடுறோம் தேடுறோம் பயங்களை கண்டுபிடிக்க முடியல, ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காமல் வந்து லைக் ஷேர்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அந்த கேவ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு மே அப்படின்ட்டு. என்னடா தம்பி கேவுக்குள்ளேருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கூப்பிட்டேன் ப்ரோ இவன் அந்த கேவுக்குள்ளே தான் ப்ரோ எங்கேயோ இருக்கான் அப்படின்னு. அவரும் வந்து என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னாரு, ஆமாம் ப்ரோ நீ வந்து பாரு ப்ரோ அப்படின்னு. அவரும் சொன்னார், ஆமாம் ப்ரோ எனக்கும் சத்தம் வருது ப்ரோ அப்படின்னாரு. பய கூட இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கான், கோயால செத்தடா இன்னைக்கு நீ போடுற அவனை, எங்கே வந்து ஒழிஞ்சிருக்க போகிறேன் நண்பர்களே, இப்படியெல்லாம் ஒழிஞ்சா நான் என்னங்க பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான பள்ளம் ஓகேங்களா, அந்த கேவ் பக்கத்துலேயே இருந்துச்சு, அங்கே ஒளிஞ்சிருக்காங்க பையன், அவ்வளோ பயமாடா உயிர் மேலே. சரி ஓகே, பட் இவனை முடிச்சா தானே ரைடு முடியும், இவனை அப்படியே விட்டுற முடியுமா? ஸோ நான் மேலே ஏறிட்டு உடச்சி விட்டு அவருக்கு வழி விட்டேன். அவர் வந்து ப்ரோ என்னை தனியாக விட்டு போகாது ப்ரோ, எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னாரு. நான் வந்து சரி ப்ரோ சரி ப்ரோ கூடயே இருக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்துட்டு அவர் மேலே ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு ஊதி ஆரம்பிச்சிட்டானுங்க. பே நான் வந்து ஏன் ப்ரோ சங்கு ஊதுறான்னு கேட்டேன், அது வந்து ரெய்டோட சங்கம் ஓகேங்களா. ஸோ ரெய்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது முடி சங்கு ஊதுவாங்களாம். இவர் அங்கே போயிட்டு அந்த கிணறுல பெல் இருக்குது பார்த்தீங்களா, அதே போய் தட்டிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு, என்ன ப்ரோ மியூசிக் கம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்து நினச்சோங்களேன், பார்ட் ஒன்ல ஒரு கோல்டன் ஆர்மர் கண்டுபிடிச்சேன், ஞாபகம் இருக்கா நண்பர்களே? என்சார்டட் கோல்டன் ஆர்மர் எங்கன்னா இங்கே தான். ஸோ அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கன் போர்ட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். கோயாலா எங்கடா இருக்கீங்க, மேலேயே ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கு வந்து இவனும் கோடல் எடுத்துட்டான், நானும் கோடல் எடுத்துருக்கேன், இவனும் கோடல் எடுத்துருக்கான். வாட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு நானும் வந்து அடிச்சிட்ருக்கேன். எழுத்து வந்து பயங்கரமாக கொஞ்சிச்சு, ப்ரோ எல்பிமியா ப்ரோ எல்பிமின்னு அவர் வந்து ப்ரோ நானே அடி வாங்கி ஓடிட்டு இருக்கேன், என்ன எல்பிமின்றீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பக்கம் ஓட, நான் ஒரு பக்கம் ஓட, வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. அப்புறம் வந்து என் மைண்டுக்குள்ள ஒரே கால்குலேஷன், எப்படி இவங்களை போட்டுத்தரலாம், கூட்டமாக வர வராங்களே, எழுத்து ரொம்ப குறையதான் யோசிச்சேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மயன்காலம் இருக்கார்ல ஊருக்குள்ள, அவர் வந்து ரெண்டு மூணு பேர் பந்தாடி இருக்காரு போல. ஸோ அந்த ரைட்லேருந்து அந்த ஹெல்த்து குறைஞ்சிட்டே போச்சு. எல்லாரும் அயன்காலமுக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க கைஸ், கமெண்ட்ல மறக்காம போடுறீங்க, ஏன்னா அவன் நம்மளை காப்பாத்திருக்கான் ஓகேங்களா. ஏங்க ஆனால் இந்த கோல்டு ஹேமர் வந்து ஒஸ்ட்டுங்க, சத்தியமா ஒஸ்ட்டுங்க, பாருங்களேன் ரெண்டு நிமிஷம் தாக்க பிடிக்கலங்க, ரெண்டு நிமிஷம் கூட இல்லை, ஒரு பத்தடி தான் அடிச்சிருப்பேன், அதுக்குள்ளேயே காலி அடிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் போன் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், நான் இருக்க பிசி மைன்கிராஃப்ட்ல கிராஸ் போலாம் யூஸ் பண்ணதே இல்லை, ஏன்னா நானே புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சும்மா நம்பெடுத்து ஒரு சுடு சுட்டேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பெஸ்டி ஓல்டு பெஸ்டியாக பியூட்டியாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வா ஆச்சு, மறுபடியும் வந்துச்சு பாருங்க ஓல்டு பெட்ஸி ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்கு எதுலாம் தெரில, நம்பெடுத்து விட்டதுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டா, சரி ஓகேங்களா. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் வந்து ப்ரோ இங்கே வா ப்ரோ அப்படின்னாரு. பார்த்தா ரெண்டு பேர் கோலால அவுட் ஆரி அட்டாக் ஆஸ் ஐ அம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் யுனிவர்ஸ் யூ நோ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மண்டல வாங்கி சென்டர் ஒரு அடி விட்டேன், பயம் போல கவுந்துட்டேன். அப்புறம் மேலே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தேன், தம்பி எங்கே ஓடுறீங்க, அது அங்கே ஓட்டாம பாருங்களா, காமெடி ஃப்ளோ, பயந்து ஓடுறானா பயந்து. அப்புறம் சொன்னார் ப்ரோ எனக்கு ஹெல்த்து பாதி இல்லை ப்ரோ, உயிரே போயிடும் போல இருக்கு, எப்படியாவது அடிச்சு போடுங்கன்னாரு. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்கன்னு பார்த்தா கீழே இருக்காரு. அப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒருத்தன் மறுபடியும்மா எங்கே இவன் வேறு எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பி போயிட்டேன். கண்டிப்பாக ஒழிஞ்சிட்டு தான் இருப்பான், எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலையில் அடிச்சு பார்த்துக்கோங்க, நைட்டு தூங்கி காலையில் பொழுது விழிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே ஒரு சத்தம் வந்துச்சுங்க இந்த கேவுக்குள்ளே, நாங்கள் வந்து இங்கே தான் இருப்பானு சொல்லிட்டு இங்கே தேடணுங்க பாருங்களேன், இங்கே ஒரு சவுண்டு வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் இவனை தேடுறதுக்கு ரெண்டு நைட்டு, சரி நம்புவீங்களா கூட தெரியாது, ஏன்னா என்ன பண்ணுறது வேறு வழியில் கண்டென்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ நாங்கள் ரெண்டு நைட்டு வந்து தேடிக்கிட்டே இருந்தோம், நான் சொன்னேன் அப்புறம் கீழே போகலான்ட்டு, அவர் வந்து வேணாம் அவன் கீழேலாம் போயிருக்க மாட்டான், கீழே போயிருந்தால் செத்துருப்பான் ப்ரோன்னாரு. நான் வந்து பரவாயில்ல நீங்கள் கீழே மட்டும் வாங்க ப்ரோ என்னை பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டேன். அவர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ நான் சொல்கிறேன் இல்லை ப்ரோ பாருங்க ப்ரோ இருக்க மாட்டான் ப்ரோன்னு சொன்னார். இங்கே ஆமாம் அவன் இல்லை ஓகேங்களா. ஃபன்னு என்னன்னா இதுக்கும் கீழே இருந்தான், இங்கே பாருங்களேன் இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான், நீங்கள் கொஞ்சமாக கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்களேன், இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தான், ஒரு வேலையே போட்டு தெரியாச்சு. அவர் சொன்னார் எப்பா நல்ல வேலை ப்ரோ நல்ல வேலை கீழே வந்தோம், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ செம்ம ஃபன்னு, நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாதிரி சிரிச்சுட்டே இருந்தோம், ஏன்னா நீங்கள் வந்து எங்கே வந்து ஒழிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்களா. ஸோ கீழே வந்துட்டு அதுக்குள்ளே போய் ஒரு சுரங்க பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிருக்கான் பய உள்ள. அப்புறம் வந்து பார்த்துட்டுச்சோங்களேன், நாங்கள் வந்து இப்போ மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், லெட்ஸ் கோ. இப்போ வந்து மூணாவது ரைடு ஓகேங்களா. ஸோ இதான் வந்து லாஸ்ட் ரைடு, மறுபடியும் சங்க ஊத ஆரம்பிச்சிட்டாங்க மே மே அப்படின்ட்டு. இருடா வரண்டா சங்க ஊதுறீங்க, நீ சங்கு எனக்கு ஊதுல கண்ணா, உங்களுக்கு அட்வான்ஸாக நீங்களே சங்கு ஊதிக்கிறீங்க, இந்த டைலாக் எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கடா சங்கு ஊதுறானுங்க, ஏ வேர் ஆர் யூ, ஏ வாட் இஸ் திஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அச்சு போட்டான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க அந்த ரைட்லேருந்து ஒரு பார் குறைஞ்சிருச்சு. ஸோ நானும் தேடுறேன் எங்கடா இருக்கானுங்க, பயங்கள ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன். அவர் வந்து ப்ரோ நான் சாவர நிலைமையில் இருக்கப்படின்றது, ப்ரோ நான் யாரையும் இருக்கும் கண்டே பிடிக்கல, நீங்கள் ஒரு சாவர நிலைமைக்கு போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு நானும் தேடிட்டுருக்கேன். அவர் வந்து ப்ரோ நான் அந்த மரத்து பக்கத்தில் இருக்கேன்னாரு. நீங்களே சொல்லுங்களேன் இத்தனை மரம் இருக்குது, நான் எந்த மரம்னு தெரில, ஆனால் அவர் வந்து கடைசிக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனையாக வளங்க, அது இருக்குது ஒரு சந்தோஷம். அப்புறம் பார்த்து ஒரு புல்டோசர் மண்டையா குத்துறோம், முதுலே வந்து குத்துறோம், இவர் வந்து என்னை காப்பாற்றுறாரு. நான் சொன்ன ப்ரோ அவர் ரொம்ப பயமாக குத்துறா ப்ரோ, என்னை முது எலும்புலாம் ஒத்தி போச்சு, ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு நான் செத்துட்டேன் ஓகேங்களா.
பார்த்துக்கோங்க என்ன கொடுமை சார் இது, ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஓட்டு மறுபடியும் என் லூட்லாம் ஒழுந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போயிட்டேன். எங்கடா லூட் வந்துச்சு, லூட் இருக்குமா இருக்காதா, அவர் திறமை எடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரே சிந்தனையாக போயிட்டுருந்துச்சு. ஸோ கிட்டவே பார்த்தேன், எங்கடா என் லூட்டே வேரி சீட்டரா அப்படின்னு பார்த்தா ஒரு லூட் குறையாமல் அப்படியே வந்துச்சு. ஆனால் ஹெச்பி மட்டும் அவர் எடுத்துருக்காரு போல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இந்த நேரத்துலலாம் ஹெச்பி எவனடா தேவை அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பூட்ஸ், ஓகேங்களா, இந்த அயன் பூட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் லெக்கிங்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்டேன். அப்புறமா வந்து ப்ரோ ஐ எம் கம்மிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ண போயிட்டு வாங்க பாருங்கள், இங்கே மூணு மகண்டையானுங்க இருக்கானுங்க, போடுறா, ஐயோ போடுறா 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 டாய் போடுறா தம்பியே போடு 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 சித்துறான். ஓகே, ஹெல்மெட் 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 ஹோல்டு 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 ஹோல்டு, ஓகே டக்குன்னு வந்து ஓரா ஓரா ஓரா, ஹெல்த் இல்லை தம்பியே பார்த்துருந்துக்கோ முருகேசு, ஏன்னா அவ்வளோ தான் உயிர் போயிடும் சொல்லிட்டு நானும் வந்து பிளான் பண்ணிட்டேன். அவன் தலைவங்க, ஸோ தலைவன் வந்து ஒரு தலை நடிக்க வரான். ஐயோ எங்க அவர் பாவங்க மாட்டிக்கிட்டாருங்க அந்த மாட்டு பையன்கிட்ட, போறா சாகசங்க அந்த மாட்டு பையன் செத்துறான் பார்த்தீங்கன்னா எனக்கு அது போதும், வேறு எதுவுமே தேவையில்ல, அந்த மாடு செத்துறாங்க, ஐ வெரி ஹாப்பிங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்துனீங்கோங்களே லூட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சு. பார்த்து இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நான் யோசிச்சிட்டேன், சரி லூட் எடுக்கிறமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பேரும் போட தள்ளணும்னு சொல்லி யோசிச்சிட்டேன். ஏன்னா லூட் நமக்கு எப்படியே கிடைக்குங்க, அது டீஸ் போன வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரி நான் வந்து அவர் வந்து சொன்னார், ப்ரோ நான் செத்துருவோம் ப்ரோ தயவு செஞ்சு வாங்க ப்ரோன்னாரு. எனக்கு வந்து லூட்டா ஃப்ரெண்டான்னு பார்த்தீங்கன்னா நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் பண்ணிட்டு காப்பாற்ற போயிட்டேன். அங்கே பாருங்கள் சாவரா நீ கோடை லட்சத்தை பை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு தெளியாச்சு. ஸோ ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு, அவருக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன் தெரியாது, இது எப்படி கிடைக்கணும்னு தெரியாது. ஒரு வேளை யார் நிறைய கில் பண்ணாங்களோ அவங்க கிடைச்சிருமான்னு தெரில, பட் எனக்கு கிடச்சிருச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன் ப்ரோ உங்களுக்கு கிடச்சிச்சாப்ரோன்னு கேட்டேன், அவர் வந்து இல்லை ப்ரோ எனக்கு எதுவும் கிடைக்கல ப்ரோ அப்படின்னாரு. ஸோ நான் வந்து மால் வந்து புஷன்லாம் விட்டானுங்க என்னென்னா தெரில எனக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லூட்டு அதுதான் எங்கே இருக்குன்னு தெரில, ஸோ தேடலாமே அப்படின்னு சொல்லி தேட போனேன். ஆக மொத்தம் கடைசியில் லூட்டு கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கடைக்கில நண்பர்களேன்னு சொல்ல மாட்டேன், கிடச்சிருச்சு, இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? சரி ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் வரப்போகுது. என்னன்னா வந்து உங்களை நான் ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், ஒரு பில்டிங் வேறு இருந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வேணுன்னா வந்து இப்போ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும், மைண்டு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்க, ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக மைண்ட் கிராஃப்ட் தான் வரும். ஸோ நான் நாளைக்கு என்ன போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய் பாய்.